பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமேல் என்னெல்லாம் வேலையில வச்சிருப்பாங்களோ மாட்டாங்களோ. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? உன்னை எதுக்கு வேலையை விட்டு எடுக்க போறாங்க? அன்பண்ண, நான் மறதியில எந்த தப்பு பண்ணாலும் அத வெளியில தெரியாம பாத்துக்கோ. ஆனா வந்திருக்கவன் அப்படி இருப்பானா? அவன் வேலையை காப்பாத்திக்கணும்னு என்னதான் முதல்ல கோர்த்து விடுவான். அவன் மூஞ்சு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏய் சௌந்தர்யா, யாரோட அங்க அடையாளத்தையும் தப்பா பேசக்கூடாது. அன்பு இடத்துக்கு வேற ஒருத்தரை கொண்டு வந்தது கஷ்டமாத்தே இருக்குது. ஆனா அன்பு இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறவரே இல்ல. திறமசாலிகளுக்கு எங்க இருந்தாலும் மரியாதை உண்டு. அன்பு அவரோட திறமைய எந்த செக்ஷன்ல போட்டாலும் நிரூபிச்சு காட்டுவாரு. அதுக்காக புதுசா வந்தவரை நாம ஏன் தப்பா பேசணும்? ஏன்னா இதுக்கு அவரு காரணம் இல்ல, கருணாகர சார்தே காரணம். எல்லாரும் அன்பாயிட மாட்டாங்க ஆனந்தி. வந்தவன் இன்னொரு கருணாகரனாவோ இல்ல ரகுவாவோ இருந்தா? அவரு அவர் வேலையை பாக்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். போக போக தெரிஞ்சிட போது அவர் ரகுவா கருணாகரனா இல்ல நல்லவரான்னு. அதுக்குள்ள இப்படி பேச வேணாங்கா. வாடி ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேசலாமா? வேணான்னு சொன்ன மட்டும் போவா போற? என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க. எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் என் மேல கொஞ்சம் கோபம் இருக்கும்னு. அன்பளவுக்கு இல்லைனாலும் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் இப்ப இங்க வந்தது யார் சீனியர் யார் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சிட்டு போலாம் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் நீங்களா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன். உங்க பேரு? ஜெயந்தி. சீனியர் டெய்லர். நல்லா வேலை செய்வீங்கன்னு கருணாகரன் சார் சொன்னாரு. உங்க பாஷையில சொல்லணும்னா கருணாகம் சொன்னாரு. உங்க பேரு? சௌந்தர்யா. சௌ சௌ. நீங்க அடிக்கடி சில விஷயங்கள் மறந்துடுவீங்கல்ல? இல்லையே. உங்களுக்கு மறதி இருக்குன்றதையே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டீங்களா? நான் சொன்னது ஜோக்குங்க. நீங்க வந்து சாவித்ரி, உங்க பேர் உஷா, உங்க பேர் நிஷா, கரெக்டா? நீங்க? ஆனந்தி. செவரக்கோட்டை ஆனந்தி தானே? எப்படி இருக்கீங்க? என்னைய உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தைரியமான பொண்ணு. அக்காக்கு கல்யாணம் பண்ணி அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்காக ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். உங்களுக்கு எப்படி சார் என்னைய பத்தி இம்புட்டு தெரியுது? என்னை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அப்படியா? எங்க? நேரா வரும்போது சொல்றேன். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். ஏய், உன்னை எங்க பாத்திருப்பா? தெரியலையே. பாத்தியல, நல்ல மனுஷனாத்தே இருக்கிறாரு. நீ ஒண்ணு, ஒரேடியா எல்லாரையும் நல்லவன் நம்பு, இல்லன்னா ஒரேடியா கெட்டவன் நம்பு. வாங்க எல்லாம் வேலை பார்க்கலாம்.